Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் டிப்ஸு, அது போக வந்துட்டு பழைய வேஸ்ட் ஆகாத திங்ஸ் வச்சு எப்படி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது எனக்கு அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய குட்டியோட ஒரு பழைய லெக்கின்ஸ் தான். இந்த லெக்கின்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் காமிக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து சிசரில் வந்துட்டு நான் இந்த மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கோண வரைக்கும் கட் பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சம் ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேஸ்டான கட்டப்பையோட குச்சி தான் வந்துட்டு. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே வந்து க்ளூகன் போட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே இடத்துல ரோல் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழேருந்து அப்படியே மேலே வர அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது உடஞ்சிருக்கு, ஸோ அதை வந்து கவர் பண்ணுற மாதிரியாகவும் தென் வந்துட்டு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். ஒரே இடத்துல பண்ணிங்கன்னா ஒரே இடம் வந்து மொந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ரோல் பண்ணுறது. ஸோ வந்து இப்படி கீழேருந்து மேலே வர ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து கடைசியாக க்ளூகன் போட்டு ஒட்டிடுறேன். தென் வந்து மேலே வந்து ஒரு ஹேங்கிங்காக ஒரு டபுள் ரெண்டு சைடும் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்துட்டு நீங்கள் த்ரெட்டோ இல்லை எது வேணாலும் கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஜன்னல் இருக்க டஸ்ட் ஆகட்டும், தென் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து சோப்பீஷ் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒன்று வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பல விதமான பெனிஃபிட் தரும். இந்த மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், டேபிள்ஸில் வந்துட்டு டஸ்ட் இருந்தால் அதை தட்டி விடுறதுக்காகட்டும், சின்ன சின்ன இடத்துல வந்து டஸ்ட்டு பட்டுகிட்டே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டெய்லியும் ஒரு இதை வச்சு தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாவை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எம்டி கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம க்ரோசரியில் அந்த சாம்பார் பொடி மல்லிப்பொடியெலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த கவரோட இது தான். அந்த கவரோட ஸ்டிக்கரை வந்துட்டு நான் இப்படி கட் பண்ணி எடுத்துறேன். அந்த நேமை மட்டும் இப்போ வந்து இது வந்து சாம்பார் பொடி அப்படிங்கிறது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் வேணுனாலும் கூட இங்கிலீஷில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டு வேணும்னா கூட நீங்கள் இங்கிலீஷில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் என்னென்ன பொடி வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பொடியோட நேமெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி அந்த பொடியோட நேம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஆனால் அதோட நேம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எல்லா மசாலா ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா, அதனால் வந்து இதை வந்து உங்களோட சம்படம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒட்டிடலாம். அது வந்து எப்படி ஒட்டுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செல்லோடேப் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செல்லோடேப்பில் வந்துட்டு இப்படி பின் பக்கமாக வந்து அதை ஒட்டிடுங்க. அதாவது இப்போ வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பின் பக்கமாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா வந்து மேலேயும் உங்களுக்கு சூப்பராக கவர் ஆயிடும். தென் வந்து கொஞ்சம் கேப் விட மாதிரி விட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்களோட பாட்டிலை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியா, வந்து பார்க்குறக்கும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் சிக்கன் பொடிக்கு சாம்பார் பொடிக்கெலாம் வந்துட்டு நான் வித்தியாசம் தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பாரில் கூட சிக்கன் பொடியை கூட போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது தனியாக கரண்டி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் சாம்பார் பொடி போட்டேன். அதனாலேயே நான் வந்து இந்த ஐடியா வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி வந்து ஐடியா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நேம் வந்து எழுதி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா புது ஐடியாவும் இருக்கும், சூப்பராக நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐடியா நம்பர் 3 பார்த்துடலாம். இது வந்து ஒரு தெர்மாகோல் ஷீட்டு. இது எது வாங்கினாலும் இப்போ வந்துட்டு நம்ம எந்த இது அப்ளையன்ஸ் வாங்கினாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான தெர்மாகோல் பாக்ஸ் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் ஷீட்டு தான் வந்தது. சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி சைடில் இந்த மாதிரி இருந்தது. நான் வந்து அதில் வந்து இந்த மாதிரி பென்னை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பெண்ணை வந்துட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு கால்வாசி அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரே மாதிரி பெண்ணாக இருந்தால் ரொம்பவும் அழகாக இருக்கும். இது மாதிரி பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என் கிளாஸும் கப்பன் சாசரும் நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து பிளேட்ஸ் அண்டு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு சில்வர் கிளாஸ் ஆகட்டும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அழகாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷெல்ஃபில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும், சீக்கிரத்தில் வந்து கீழே விழுகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடியா நம்பர் 4 பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேபி பிரீத் ஃப்ளவர் ஜிப்சோஃபியான்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சை வந்து கட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கலர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஷாப்புக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 100-150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு போகிறத விட இந்த மாதிரி ஜிப்சோஃபியாண்டு இதோட பேபி பிரீத் இதோட இன்னொரு நேமு உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வந்து நீங்கள் பொக்கே ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது வந்து கலர் பண்ணுறதுக்கான டிப் தான். இது உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற கலர் மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிங்க் கலர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பெயிண்ட்டை தொட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ் வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வந்துட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். கோல்டன் கலர் கூட அடிச்சுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இதை மாதிரியே எல்லா கலர்ஸும் நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் ஆகட்டும் நீங்கள் எல்லா கலரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதை போய் நீங்கள் கடையில் வாங்காமல் தென் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் வைக்கிறக்கும் ஒரிஜினல் ஃப்ளவர் வைக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சா வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதே வந்து பெரியவங்க வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி ஒரு நீட்டாக இருக்காது. ஹேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வேறு மாதிரி லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஐடியா ஃபாலோ பண்ணி இனிமேல் நீங்கள் உங்களோட ஃப்ளவர் வந்து நீங்களே கலர் பண்ணிக்கோங்க. ஷாப்பில் தான் போய் இது வாங்கணுங்கிறது கிடையாது. ஹாஃப் பண்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150, 200, 250 அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே இது வந்து நீங்கள் ஒரு 4-5 days கூட வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கோல்டன் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு என்னோடய வந்து சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஹந்தி கிளாஸ் அண்டு தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் கிளாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாஸஸ் வந்து தனியாக டீட்டெயிலாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு தென் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்தோட அதை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ வந்துட்டு நான் ஒரு 10-20 பேர்த்துக்கு எடுத்து வந்து அது ஒரு யோஜனமாக இருக்காது. கண்டிப்பாக வந்து நிறையா பேர் வந்து இதில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கும் ஒரு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஹந்தி வந்து டீட்டெயிலாக A-Z வரைக்கும் நான் சொல்லி தந்துடப்போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.